உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்ன தைன கிளம்பலையா? மாமா, அனு வளகாப்பு விசேஷத்துக்கு இருந்துட்டே போலாம். மாமா, என்னதான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? நேத்து நீதான் சுந்தரிக்காக போவானு சொன்ன, இப்ப போலான்னு சொல்ற. ஏன் இன்னைக்கு சுந்தரிய பார்த்தாக்கா ஏன் இன்னும் குழந்தை பிறக்கலன்னு கேட்க மாட்டாங்களா? நாம இருக்கும் போது யார் பேசுவா? பேச விட்டுருவோமா? அது இல்ல மாமா, நாம போகலன்னா அந்த அனுப்புல ஏமாந்து போயிடும்ல. என்னமாமா, அக்கா மாத்தி மாத்தி பேசுறாங்களா? அவங்க பேசுறது சரிதானமாமா? அதா, அது ஒண்ணு இல்லதா, நாங்க பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். அது ஒண்ணு இல்லதா, உன்னை யாராவது குறை சொன்னா மாமாவால தாங்கிக்க முடியாது, அதான் சொல்றாங்க. யாரு என்ன சொல்ல போறாங்க? அது நீ சொன்ன மாட்டுக்க, நீ நானும் இருக்கும் போது நம்ம பிள்ளை யாரு என்ன சொல்லிட முடியும்? அது மட்டும் இல்லாம நம்ம பிள்ளைக்கு என்ன குறை? ஏதோ குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போகுது. அம்பிட்டுதான் என் பிள்ள படிப்பு படிப்புன்னு போயிட்டு இருக்கு, மாப்பிள்ள வேலை வேலைன்னு போயிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் கனவு நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது. இல்லடா, முத்தாட்டம் பிள்ளைய பெத்து நான் கையில கொடுத்துருப்பாங்க. இல்ல அத்த, நம்ம ஊர்லாம் கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷம் கழிச்சு குழந்தை பெத்தவங்க எல்லாம் இருக்காங்க. இது என்ன தாமதம்? புள்ள வேற கலெக்டருக்கு படிக்குது இல்ல, அதனால ஆர்த்தாலே புள்ள பாக்கியத்தை தள்ளி போட்டிருக்கோம். என்னத்தா மாமன் சொல்றது? மாமா, எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு எனக்கு தெரியும் மாமா. என் சமாதானத்துக்காக நீங்க பேச வேண்டாம், நான் தான் உங்களை சமாதானப்படுத்தி மன்னிப்பு கேட்கணும். எனக்கு அப்பா இல்ல, அப்பா மாதிரி என்னை வளர்த்து ஆளாக்குனீங்க. உங்க குடும்பத்திலே கல்யாணம் பண்ணி வச்சீங்க, ஆனா இந்த குடும்பத்துக்கு என்னால ஒரு வாரிச பெத்து கொடுக்க முடியல. நம்ம குடும்பத்துக்காக அவங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணி ஒரு வாரிச கொண்டு வந்தாலும் எனக்கு சம்மதம் தான் மாமா. என்ன பேசுற, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு குழந்தை பாக்கி இருக்கு, ஆத்தா கண்டிப்பா குழந்தைய கொடுப்பாத்தா. என்ன உன் இடத்துல இன்னொரு மருமக நம்ம வீட்டுக்கு வர்றதா? நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல மாமா, நான் சொல்றது நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். நீ அந்த ஆத்தாவோட புள்ள, அவ புள்ளைக்கு அவளை குழந்தை பாக்கியத்தை கொடுக்காம இருப்பாளா? எனக்கு நம்பிக்கை இருக்கத்தா உனக்கு அந்த ஆத்தா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பா. இந்த பாரு, இன்னொருத்தரவு மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். என் மாப்பிள்ளைக்கு நீ தான் பொண்டாட்டி, இந்த வீட்டுக்கு நீ தான் மருமக, இறந்து போய் தெய்வமா இருக்கிற என் மாமாவுக்கு ஒரே மருமக நீ தான் தா. இந்த மாதிரிலாம் பேசாத. பள்ளிக்கா சித்து கூட வந்திருக்காங்க. என்ன பள்ளிக்கா, எப்படி இருக்கீங்க? என்ன கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இம்பிட்டுனாளா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஆத்தாவால பேச முடியாது மாமா.
எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கறது தெரிஞ்சதுல இருந்து ஆத்தாவால பேச முடியாம போயிருச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச கோவப்படுவீங்கன்னு தான் ஜானகி அக்கா வீட்லயும் சித்து வீட்லயும் வச்சிருந்தோம். என்னத்த சொல்ற, மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியுமா? அவங்களுக்கும் அப்பத்தாவுக்கும் எதுவும் தெரியாது. அதான் நடந்தது எல்லாத்தையுமே நானே சொல்றேனே. பிறவு நீயாத்தா சிரமப்படுற, இப்பதானே மாமாவை பாக்குற, அதுக்குள்ள எதுக்கு உணர்ச்சி வசப்படுற? அமைதியா இருத்தா. என்னத்தா நடக்குதுங்க? எப்படி அக்காவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும்? வாய் பேச முடியாம போன விஷயத்தை ஏன் கிட்ட சொல்லவே இல்ல? வள்ளியம்மா, நீ எப்ப வந்த? அப்பதா ஆத்தாவுக்கு பேச்சு வரலங்கிற விஷயம் மாமாவுக்கு தெரியும், இப்பதான் சொன்னேன். அப்பா சொல்லிட்டியா? தம்பி, நீ வந்த அன்னைக்கு இந்த விஷயத்த சமாளிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. அப்பதா இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம் விடு. மாமா கிட்ட எல்லா விவரமும் நான் சொல்லிட்டேன். மாமா அப்பதா பாவம், அதுக்கு ஒண்ணும் தெரியாது. இனிமே இந்த பேச்சு வேணாம் மாமா. ஆமா மாமா, மதனியும் வந்துட்டாங்க, நாம எல்லாருமா சேர்ந்து அணு வீட்டு விசேஷத்துக்கு போலாம். ஆமா, எல்லாரும் சேர்ந்து போவோம். அந்த புள்ள ஆசைப்பட்ட மாதிரி மாப்பிள்ளையையும் கூட்டிட்டு போனோம். ஆத்தா வா, ஆத்தா உள்ள வா.